அரசு மருத்துவமனை கொரோனா பிரிவில் நிர்வாகத்தினரின் அலட்சியம், நோய் பரவும் அபாயம். தமிழகத்தில் தற்போது கொரோனா பேரிடரை எதிர்கொள்ளும் முக்கிய மருத்துவமனைகளில் திருச்சி அரசு மருத்துவமனை சிறப்பான ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. இங்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான புதிய நோயாளிகள் வருகின்றனர். பலர் தீவிர சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்புகின்றனர். இப்படி சிறப்பான முறையில் சிகிச்சையில் கொரோனாவை எதிர்கொண்டு வந்த திருச்சி அரசு பொது மருத்துவமனை மீது ஒரு சில தினங்களுக்கு முன்பு சில குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக மருத்துவமனையில் உள்ள சில கழிப்பிடங்கள் சுகாதாரமாக இல்லை, நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஸ்ட்ரெச்சர்களில் பொருட்களை ஏற்றிச் செல்லப்படுகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தற்போது கொரோனா சிகிச்சை பிரிவில் மருத்துவமனை நிர்வாகத்தின் செயலற்ற தன்மையால் பணிகள் தேக்கமடைந்திருப்பதாக அங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகள் கூறுகின்றனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவாக இருந்த கட்டிடம் தற்போது கொரோனா வார்டாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த வார்டில் இன்று காலை 6 மணிக்கு சென்ற மருத்துவர்களுக்கும் நர்சுகளுக்கும் மாற்றாக மாற்று மருத்துவர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு வரவில்லை. இந்த பிரிவில் உள்ள அனைத்து படுக்கைகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கருவிகள் இருக்கின்றன. இதில் சிலருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. இதை பற்றியும் மருத்துவமனை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. மேலும் ஆக்சிஜன் அளவையும் தற்போது வரை அந்த பிரிவில் பரிசோதிக்கவில்லையாம். மேலும் காலை அனைவருக்கும் பால் பழம் உணவு என்று கொடுக்கப்பட்டுவிட்டது. அதே சமயம் கண் சிகிச்சை பிரிவு வார்டில் உள்ள யாருக்கும் காலை 11 மணி வரையும் மருந்துகள் தரப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகின்றனர். இது மட்டுமல்லாது நோயாளிகளுடன் இருப்பவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள மருந்து கேட்டால் வெளிநோய் மருத்துவ பிரிவில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக பதில் தெரிவிக்கின்றனராம். கொரோனா நோயாளிகளுடன் உள்ள உடன் துணையாளர்களுக்கு தொற்று ஏற்படும் அபாய சூழலில் உள்ள நிலையில் அவர்களை பலர் பயன்படுத்தும் பொது இடத்திற்கு சென்று மருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுவது நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கொரோனா வார்டில் யார் வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்ற நிலை தற்போது உள்ளது எனவும் இது நோய் பரவலுக்கு வழிவகுக்கும் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளை உடனடியாக நிர்வாகம் நிவர்த்தி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் எதிர்பார்க்கின்றனர்.